எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிளேம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா இன்னைக்கு நம்ம ஹெல்ப் லாஸ்ட் எபிசோட தான் பாக்க போறோம் எபிசோடு சிக்ஸ் போன எபிசோட்ல லாயர் மின்ன பிடிக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்புறம் ப்ரொடியூசர் பேவுக்கு கால் பண்ணி உங்க ஒய்ஃப் எங்கு தான் இவருக்கு எதுவும் தெரியல ஆனா உண்மையிலேயே அவங்க நியூ ட்ரூத் ஆபிஸ்க்கு போய்கிட்டிருக்காங்க அவருடைய ஒய்ஃப்க்கு கால் பண்றாரு ஆனா அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்ல மெசேஜ் பண்றாரு எங்க நியூ ட்ரூத் ஆஃபீஸ்க்கு போகல அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது அவங்க ரிப்ளை பண்றாங்க நான் நியூ ட்ரூத் ஆபீஸ்க்கு தான் போயிருக்கேன் நம்ம குழந்தைக்கு எப்படி டிகிரி வந்ததுன்னு அவங்க கிட்ட கேட்க போறேன்னு பேவுடைய ஒய்ஃப் ரிப்ளை பண்றாங்க இவர் திரும்ப கால் பண்ண ட்ரை பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க உடனே வேகமா பே கார் எடுத்துக்கிட்டு அங்க போக போறாரு போறதுக்கு முன்னாடி லாயர் மென் கிட்ட இந்த விஷயத்தை விஷயத்த அவங்களும் நீங்க வேகமா போங்க நாங்களும் அங்க வந்துடுறோம் இந்த நேரத்துல பேவோட ஒய்ஃப் உள்ளே போயிட்டு நியூ ட்ரூத்ல ஒர்க் பண்ற யூஜி மீட் பண்றாங்க அவரும் சொல்லுங்க என்ன விஷயம் கேட்கும்போது அவருகிட்ட ஒரு பென்ட்ரைவ் டிரைவ கொடுக்குறாங்க அவரும் போட்டு பாக்குறாரு அப்பதான் புரிய வருது பேவுடைய ஒய்ஃப் கையில வச்சிருக்கிற அந்த குழந்தைக்கு டிகிரி வந்திருக்கு அந்த குழந்தை சாக போகுது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா நியூ ட்ரூத் மேல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் ஏன்னா அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாதது பாவம் பண்ணவங்க மட்டும் தான் சாவாங்க ஆனா அந்த குழந்தை பாவமே பண்ணல சோ அதனால நீங்க இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த பென் டிரைவை எடுத்துட்டு யூஜி வெளிய போயிட்டு ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட என்ன ஆனாலும் அந்த லேடிய வெளிய வர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு கால் பண்ணி அவசரமா கமிட்டி மீட்டிங்கையும் ஏற்பாடு பண்றாரு அந்த மீட்டிங்க பார்க்கும் எல்லாருக்கும் ஷாக் சார் இந்த விஷயம் மட்டும் வெளிய தெரிய வந்தா நியூ ட்ரூத்தை யாரும் நம்பவே மாட்டாங்க நம்ம என்ன பண்றது அதுக்கு சேர்மனும் ஒரு ஐடியா சொல்றாரு உடனே அந்த லேடி கிட்ட இருந்து குழந்தைய தனியா பிரிங்க அதோட இந்த வீடியோ பத்தின விஷயம் யார் யாருக்கு தெரியுமோ அவங்களை கண்டுபிடிச்சி மொத்தமா அழிக்கணும் வேற வழியே இல்லைன்னு சொல்றாரு உடனே நியூட்ரத்துடைய ஆளுங்களும் பேவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து குழந்தைய பிடுங்கி கொண்டு போறாங்க அவங்களும் கேக்குறாங்க என் குழந்தைய எங்க கொண்டு போறீங்கன்னு ஆனா பேவோடைய ஒய்ஃபையும் அவங்க பிடிச்சிட்டு குழந்தைய கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு யூஜியும் அவருடைய ஆளுங்களும் போய்கிட்டு இருக்காங்க கரெக்டா இதே நேரத்துக்கு தான் நியூட்ரத்துடைய அந்த பில்டிங்க்கு ப்ரொடியூசர் பே லாயர் மென் இன்னும் சில பேர்லாம் வந்துட்டாங்க ஆரோவைட ஆளுங்களால ப்ரொஃபசர் இறந்து போனார்ல எரிச்சிருவாங்களே அந்த ப்ரொஃபசர் எப்படி இறந்து போனாருன்னு நியூட்ரூத்து கிட்ட கேக்குறதுக்காக மீடியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இதை பார்த்த லாயர் மெனுடைய ஆள் ஒருத்தர் டக்குன்னு உள்ளே போக வந்து மீடியா முன்னாடியே எனக்கு டிகிரி வந்திருக்கு இன்னும் பத்து நிமிஷத்துல நான் சாகப் போறேன்னு சொல்றாரு எல்லார் கேமராவும் அவர் மேல போகுது அதோட அங்க ஒர்க் பண்ற எல்லா நியூட்ரூத் ஆளுங்களும் அங்க வராங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு யூஜி அங்க வராரு இந்த கேப்ப யூஸ் பண்ணி லாயர் மென் பே இவங்க எல்லாம் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க பே உடைய ஒய்ஃப பிடிச்சு வச்சுட்டு குழந்தைய கொண்டு போறாங்க அதை பார்த்த பேவும் எல்லார் கூடயும் சண்டை போட்டு லாயர் மென் ஹெல்ப் பண்றாங்க எப்படியோ குழந்தையையும் அவரோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு பார்க்கிங் பிளேஸுக்கு வந்து கார்ல எஸ்கேப் ஆகி போறாங்க ஆனா அப்பவும் நியூட்ரூத் ஆளுங்க சும்மா விடல கார்ல தொங்குறாங்க எல்லாருமே வண்டியை விட்டு ஏத்தி

சுத்துறதே காலி ஏன் இந்த உலகமே காலி என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஒழுங்கா அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு யூஜியும் அதுக்கான வேலையை பாக்குறாரு எங்க லாயர் மென்னும் பே பேவோடைய ஒய்ஃப் அவங்களோட குழந்தைய பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க ஒரு பர்சனுடைய வீடுக்கு அவர் உண்மையிலே நம்பலாமான்னு பே கேட்கும் கண்டிப்பா நம்பலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவரை ரெஃபர் பண்ணாரு அதோட இவருக்கும் டிகிரி வந்திருக்கு இவரும் சீக்கிரமா சாகப் போறாரு அப்படின்னு இவங்க உள்ள போறாங்க அந்த பர்சனையும் பாக்குறாங்க கண்ணாடி மாட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு லாயர் மென்னும் சீக்கிரம் முடிவு பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் பேவா அவருடைய ஒய்ஃபும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணாடி போட்டவரும் காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த குழந்தைய பார்த்து பாவம் குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு கண்டிப்பா அது எந்த தப்பும் பண்ணிருக்காது உங்களுக்கு தெரியுமா நான் நியூ ட்ரூத் உடைய ஒரு மெம்பர் அதுவும் ஜாங் இதை ஆரம்பிக்கும் போதே நான் மெம்பர் ஆயிட்டேன் நியூ ட்ரூத் எப்படி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் என் லைஃபே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தானா திடீர்னு எனக்கும் டிகிரி வந்தது எனக்கு புரியவே இல்லை நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணேன் நான் எந்த பாவமும் பண்ணல ஏன் எனக்கு டிகிரி வந்ததுன்னு புரியாம இருந்தேன் ஒருவேளை தெரியாம ஏதாவது பாவம் பண்ணிருப்போனோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு என்னால சுத்தமா முடியல இப்ப இந்த குழந்தைக்கு டிகிரி வந்ததை பார்த்ததுக்கு தான் கண்டிப்பா நான் எந்த தப்பும் பண்ணல நான் ஒரு நல்லவன் எனக்கு புரியுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாப்பாவுக்கு டிகிரி வந்த விஷயத்த நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் உனால அது முடியுமான்னு கேட்கும் போது கண்ணாடி போட்டு வரும் நான் நிறைய ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னால இது சப்பையா முடிக்க முடியும்னு கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னோட பேரு மென் நியூ ட்ரூத் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாவம் பண்ணவங்களை மட்டும் தான் அந்த அரக்கர்கள் அழிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது உண்மை இல்ல எந்த தப்புமே பண்ணாத ஒரு பிறந்த குழந்தைக்கும் டிகிரி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த விஷயம் ரேண்டமா நடந்துகிட்டு இருக்கு நீங்க நம்பலனா இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு மின் சொல்லவே அந்த வீடியோவும் ப்ளே ஆகுது இது லைவா ஆன்லைன்ல எல்லாருமே பாக்குறாங்க இத சேர்மனும் பாக்குறாரு அதை பார்த்து ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க சேர்மன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மனுஷங்க பிறக்கும் பாவம் பண்ணவங்களா பிறக்கிறாங்க அப்படி பிறந்தவங்களுக்கும் டிகிரி வரும் இப்படி சொல்லலாமா அங்க இருந்தா இன்னொருத்தர் கேவலமா இருக்கு இப்படி சொன்னா கண்டிப்பா மக்கள் நம்பவே மாட்டாங்க நம்ம மேல டவுட் வரும் அப்படின்னா உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்ச சொல்லுப்பா உடனே அங்க இருந்த லேடி சேர்மன் இன்னும் நமக்கு டைம் இருக்கு இப்போ இவங்க அப்லோட் பண்ண அந்த வீடியோ பேக்னு சொல்லலாம்

ஜிம்மோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் சின்னதா அன்கம்ஃபர்டபுள் ஆனா கூட அந்த குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடும் பசிச்சா அழுகும் தூக்கம் வந்தா அழுகும் ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் அழுகும் ரொம்ப கோல்டா இருந்தாலும் அழுகும் பாப்பாவுக்கு ஹெல்ப் வேணும் அதுக்காக நம்மள கூப்பிடுது என்னோட பாப்பா வாழணும்னு ஆசைப்படுது அதனால என்கிட்ட ஹெல்ப் கேட்டு அழுது என் பாப்பாவை விட்டு என்னால போகவே முடியாது கடைசி வரைக்கும் என் பாப்பா கூட தான் நான் இருப்பேன்னு சொல்றாங்க கெம்மோத புரிஞ்சுக்கிறாங்க எதுவும் சொல்லல இப்போ இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த வீட்டுடைய ஓனர் யாரு கண்ணாடி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இருப்பாருல்ல அவரு தான் ஆக்சுவலா அவர் யாருன்னா ஏரோட்ல லைவ் ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் பேசுவார்ல அவர் தான் இது ஒரு நாள் அந்த மாதிரி லைவ முடிச்சுட்டு வெளியே வரும்போது திடீர்னு ஏஞ்சல் வந்து அவரு சாக போற டைம் சொல்லிருக்கு கரெக்டா அந்த பாப்பா இறந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த ஆரோய்டோட ஆளும் இறந்துருவாரு இவரோட பேரு மிஸ்டர் லீ இந்த லீ நியூட்ருதுக்கு இவ்வளவு உண்மையா இருந்தாரு ஆனா இவருக்கே டிகிரி வந்துருச்சு அதனாலதான் அவரு எல்லாத்தையும் விட்டுட்டாரு இப்ப அந்த லீ சேர்மன் கிம்முக்கு கால் பண்ணி என்கிட்டதான் அந்த குழந்தை லாயர் மென் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றாரு இது கிட்ட சேர்மனும் சரி நீ எங்க இருக்க நான் எங்க இருந்தா உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளுன்னு லீ சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா நான் அந்த நியூட்ரு

கடவுள் டிகிரி கொடுத்த விஷயம் சாகுற விஷயம் எல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது தான் உனக்கு டிகிரி வந்திருக்கு நீ ஒரு தூதுவன் சரி அதெல்லாம் விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ எங்க இருக்கன்னு சொல்லு உடனே அந்த லீ என்னது கடவுளுடைய தூதுவனுக்கு ஹெல்ப் ஆ கடவுள் தான் என்கிட்ட இந்த வேலையை விட்டுருக்காரு நான் இதை பாத்துக்கிறேன் என்ன உங்களுக்கு ஒரு க்ளூவை கொடுக்குறேன்னு அவரோட போன் அங்கே தூக்கி போட்டு போறாரு எங்க நைட் டைம் ஆக போகுது இன்னைக்கு தான் டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது நரகத்துடைய எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து அந்த குழந்தையையும் ஏரோடைய லீயும் சாகடிக்க போறாங்க எங்க சேர்மன் கடுப்பாக்குறாரு சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும் எல்லாரையும் பிடிக்கணும்னு ஆளுங்களை அனுப்புறாரு யூஜியும்

அப்புறம் எக்ஸிகூட்டர்ஸ் வந்து உன் குழந்தைய காலி பண்ணுவாங்க வெறும் எலும்பு கூட தான் இருக்கும் அந்த எலும்பெல்லாம் நான் அழிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னையும் எக்ஸிகூட்டர்ஸ் சாகடிச்சிருவாங்க இதனால குழந்தைய எக்ஸிகியூட்டர்ஸ் தான் கொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது என்னோட உடம்ப எல்லாரும் பார்ப்பாங்க கடவுள் பண்ண தப்ப யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு பைத்தியமாவே மாறி உலர ஆரம்பிக்கிறாரு பேவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு அப்படியே உள்ள வந்து பேவோட ஒய்ஃபையும் சாகடிக்கலான்னு தான் மின்னும் தடுக்கிறாங்க பேவோட ஒய்ஃப் அப்படியே கீழே வந்துடுறாங்க நிறைய மக்கள் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காம்பவுண்ட் ஃபுல்லா வேற வழியே நல்லு பாப்பாவை தூக்கிக்கிட்டு அப்படியே நடுவில் நிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே என் குழந்தை எந்த தப்பும் பண்ணல ஆனா என் குழந்தைக்கு டிகிரி வந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் செல்போன்ல லைவா இந்த விஷயத்த அப்லோட் பண்றாங்க ஆன்லைன்ல அதை பார்த்த யூஜியும் இந்த அட்ரஸ் பக்கத்துல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க வராங்க டைம் நைன் தேர்ட்டியும் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கான டைம் இதுதான் எக்ஸிகியூட்டர்ஸும் வெளியே வராங்க அவங்க வந்தது குழந்தைக்காக தான் ஆனா பேவோடைய ஒய்ஃப் குழந்தைய கொடுக்குற மாதிரியே இல்ல வேகமா ஓடுறாங்க பேவும் அந்த அரக்கர்களை தடுக்க ட்ரை பண்றாரு முடியல அவரை அடிச்சு தூக்கி போடுதுங்க இந்த விஷயத்தெல்லாம் சுத்தி நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க வேற வழியே இல்ல என்ன பண்ணாலும் எக்ஸிகியூட்டர்ஸ் நம்மள தரத்தி வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால பே என்ன பண்றா

சரி செய்யணும்னு தான் எனக்கு டிகிரியை கொடுத்த இப்போ இந்த குழந்தை உயிரோட இருக்கு சரி ஓகே நான் பிளான்லயே இருக்கேன் இந்த குழந்தைய நம்ம தான் கொள்ளணும்னு கத்தியால குத்தலான்னு வரும் பொழுது லாயர் மின் வந்து ஏரோட்லயே தடுக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் சண்டை பொழுது அஞ்சு நிமிஷமும் ஆயிடுது அந்த லீயோடைய டைமும் வந்து எக்ஸிகியூட்டர்ஸ் வந்து அப்படியே லீய போட்டு தள்ளி சோல எடுத்துட்டு போயிடுறாங்க அவர் பொசுங்கிடுறாரு அப்புறம் லாயர் மின் மெதுவா போயிட்டு அந்த பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க அங்க இருந்த மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க பாப்பாவுக்கு போத்திக்க டவல எல்லாம் கொடுக்குறாங்க இந்த நேரத்துல யூஜியும் அவருடைய ஆளுங்களும் வந்து லாயர் மின்ன பிடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் அடுக்குறாங்க இவர் கத்துறாரு என்ன தைரியம் வந்தா கடவுளுக்கு எதிரா செயல்படுவீங்க வழிய விடுங்கன்னு கத்தும் போது அங்க ஒரு தாத்தா ஓவரா பேசுறாரு டேய் போதுண்டா உங்க நாடகம் இதோட அடங்குங்கடா கோவத்துல யூஜி அந்த தாத்தாவை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாரு சம்மாடி அடிக்கிறாரு உடனே ஒரு போலீஸ் யூஜி பக்கத்துல வராரு ஏன் பக்கத்துல ஏன் வர்றீங்க சீக்கிரம் அந்த லாயர் முன்ன பிடிங்க ஆனா அந்த போலீஸ் அதை கேட்காம யூஜி அரெஸ்ட் பண்றாரு வயசான ஒருத்தர் நீ அடிச்சிருக்க அதனால உன்னை அரெஸ்ட் பண்றோன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அவரும் காட்டு கத்து கத்துறாரு ஏன்டா நீங்க பாவம் பண்ணவங்கடா சொல்றத கேளுங்கடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மக்களும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லாயர் மென்னும் ஒரு டாக்ஸில ஏறி போறாங்க இந்த மெயின் ரோட்ல விடுங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த டாக்ஸி டிரைவர் மெயின் ரோடு வழியா போகாம வேற ஒரு வழியா போறாரு ஏன் இந்த பக்கமா போறீங்க இல்ல அந்த பக்கமா போலீஸ் இருக்காங்க எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்றாங்க நான் வரும்போது பார்த்தேன் நான் உங்களை சேஃபா மெயின் ரோடுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவர் போறாரு சோ இந்த ரெண்டு சீன்லயுமே நியூ ட்ரூத்தோடைய அதிகாரம் குறையுது அட் த சேம் டைம் லாயர் மென்னுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இதுக்கு மேல அந்த குழந்தைய மிந்தா வளக்க போறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் பார்க்குன ஒரு லேடி இறந்து போனாங்கல எக்ஸிகியூட்டர்ஸ் கைனால அதுவும் லைவா முதல்ல முதல இவங்களோட டெத்தை தான் நியூ ட்ரூத் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அவங்களோட எரிஞ்சு போன உடம்ப கூட எடுக்காம அப்படியே கண்ணாடி பாக்ஸ் போட்டு மூடி ஏதோ மியூசியம் மாதிரி எல்லா மக்களும் வந்து பாத்துக்கிட்டு போனாங்க அந்த இடத்துல வித்தியாசமா ஏதோ ஒண்ணு நடக்குது எரிஞ்சு போன பார்க்குடைய அந்த உடம்பு டக்குனு அப்படியே நார்மல் ஆகுது அவங்க திரும்பவும் உயிரோட வராங்க இந்த இடத்துல ஏ சீசன் ஒன் முடியுது என்னது எக்ஸிகூட்டர் தான் கொண்டு போயிட்டாங்களே எப்படி இவங்க திரும்ப உயிரோட வந்திருக்க முடியும் இங்க என்னதான் நடக்குது உண்மையிலேயே அவங்க மக்களை ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இறந்து போனவங்க திரும்ப உயிரோட வர போறாங்க அப்படின்னா தங்கம் உயிரோட வருவாரா இது எல்லாமே அடுத்த சீசன்ல தான் தெரிய வரும் அந்த சீசன் ரிலீஸ் ஆன உடனே நம்ம அதை பார்க்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க என்ன நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க ஸோ நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்